எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுருக்கு. அதாவது அதில் ஒரு ஆர்வம் இருக்குது நமக்கெல்லாம். என்னென்னா இங்கே ஏஜே ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து சீட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணுங்கிறது உங்களுக்குலாம் ஆர்வமாக இருந்ததா? எனக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம செந்தில் செல்வானந்த், இவங்களாம் தான் மூணு பேர் கடைசியாக போனாங்க. இப்போ மதியழகன் ஒருத்தர் போனார் கிருஷ்ணகிரி, அவர் முன்னாடியே போயிட்டார் இந்த கலோபரத்துக்கெல்லாம் முன்னாடியே போயிட்டார். ஆனால் அவருக்கு ஓசூர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டாலின் தான் முக்கியமான. அவருக்கு வந்து தூத்துக்குடியில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். தூத்துக்குடியில் எப்போதும் போல கீதா ஜீவன் தான். முக ஸ்டாலின் குளத்தூரில் போட்டியிடுறாரு, அவருடைய பையனாகிய உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக் திருவள்ளிக்கேணியில் போட்டியிடுறாரு. அந்த லிஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். போடியில் வந்து ஓபிஎஸ்ஐ எதிர்த்து தங்கத்தமிழ் செல்வன், இப்போ தான் கட்சியில் இணைஞ்சார் தங்கத்தமிழ் செல்வன். அவர் ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்களேன், தங்கத்தமிழ் செல்வனும் ஓபிஎஸும் ஒரே கட்சி, எல்லாம் பிரிஞ்சு இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி இப்போ நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு அகைன்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நிற்கிறாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குங்க. ஸ்டாலின் ஏஜே ஸ்டாலினுக்கு டாட்டா கட்டி விட்டாரா முக ஸ்டாலின் அப்படின்னு தான் நான் டைட்டிலே வைக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா சில நண்பர்கள்லாம் கூட என்கிட்ட கூட ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தார், ஏஜே ஸ்டாலினுக்கு சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க, அதனால் நாங்களும் போய் பார்க்க போகிறோம், அங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படிலாம் சில பேர் சொன்னாங்க. சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏங்க இவர் தான் வரல, நாங்கள் போய் ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் என்ன கருப்பாடு கருப்பான்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கூட கோச்சிக்கிட்டாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், திமுகலாம் போகாதீங்க, சீட்லாம் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நடந்திருக்குது, பெருசாக அவங்களுக்கு சீட் கொடுக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஆனால் இன்னொரு விஷயம், ஆனால் எலெக்ஷனுக்கு பயன்படுத்திப்பாங்களாம், வேலை செய்கிறதுக்கு அது பண்ணலாமா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சீட்லாம் இப்போதைக்கு இல்லைன்ட்டாங்க, நீங்கள் உங்களுடைய இது பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட்